சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். அடிக்கடி சின்மை அவங்க சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு பதிவிடுவாங்க. அந்த வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு முதல்ல அவங்களுடைய பதிவும் இருக்கும். இப்ப சமீபத்தில் சின்மை அவங்க போட்டிருக்க ஒரு பதிவு தான் அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீட்டூல சின்மை அவங்க கொடுத்த புகார் பத்தி. இந்த புகார்னால திரையுலகினரே ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. இப்ப வரைக்குமே அதுக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க சின்மை அவங்களும். இப்ப மறுபடியும் சின்மை அவங்க ஒரு பிரச்சனை எடுத்து பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனையில அவங்க போட்டிருக்க பதிவு, உண்மையில மனுஷங்களை விட நாய்கள் தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நம்பகமான ஒண்ணுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரூம்ல ராதா ரவி மற்றும் தமிழ் கவிஞரோட இருக்கிறத விட தெருநாய் கூட இருந்தா பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு இப்ப வைரல் ஆயிட்டும் இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற இந்த விஷயத்த பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கோங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வெளியாச்சு. விஷால் அவருக்கு வந்து ஒரு தலைவலி இருக்கு, சோ அதனால அவரால் ஷூட்டிங்ல கலந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனால அடிக்கடி அவர் வந்து படப்பிடிப்புக்கு வரதே கிடையாது அப்படின்னு எல்லாம் கூட அவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. அவர் கேரளாவில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விஷால் அவர் நடிச்சிருக்க லத்தி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு எல்லார்கிட்டயும் நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கு. ஷூட்டிங் எல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. படத்தோட டப்பிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருக்க நிலையில விஷால் அவருடைய லத்தி பட போஸ்டர் ஒன்று வெளியாகி இருக்கு. டப்பிங் வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு படத்தோட ட்ரைலர் டீசர் எல்லாமே வரப்போகுது. ரிலீஸ் தேதியும் வெளியிட போறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் அவர் வந்து முக்கியமான ஒரு இயக்குனர் கூட இப்ப வந்துட்டு ஒரு படத்தை நடிக்க போறாரு. அவரோட 24வது படம் குறித்த தகவலும் வெளியாகி இருக்கு. ஜோக்கர் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் ராஜு முருகன் அவருடைய இயக்கத்துல அடுத்ததா கார்த்தி அவரு படத்துல நடிக்க இருக்காரு. கார்த்தி அவரு நடிக்கிற இந்த படத்துல விஜய் சேதுபதி அவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரா. சோ வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் வெளியாகி இருக்கு. கார்த்தி விஜய் சேதுபதி அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல இருந்தா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஆனா இந்த முறை டான் படம் வேற லெவல்ல வந்து ரிலீஸ் ஆகி நல்லாவே ஹிட் ஆயிருச்சு. வசூல் ரீதியா நல்ல சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் 3 படம் வரப்போகுது. அந்த படத்துக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட அடுத்த அப்டேட் வெளியாகி இருக்கு. இப்ப ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி இப்ப வரைக்குமே நிறைய தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. வெற்றிகரமா வந்துட்டு வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கு. நல்ல வசூலையும் பெற்றிருக்கு. இப்ப கேஜிஎஃப் 3 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. படம் எப்ப வந்துட்டு ரிலீஸ் ஆக போகும், என்ன மாதிரி அப்டேட் எல்லாம் அடுத்து வரப்போகுது அப்படின்னு ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 கண்டிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.